நடந்த கொடூர சம்பவம். கொலை செய்யப்பட்ட இலங்கையைச் சேர்ந்த குடும்பம் பிரான்சில் இலங்கையைச் சேர்ந்த குடும்பம் ஒன்று கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர். பாரிஸின் புறநகர் பகுதியில் வீட்டில் நடந்த குடும்ப தாக்குதலில் 4 குழந்தைகள் உட்பட 5 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இறந்தவர்களில் ஒரு பெண் மற்றும் 4 குழந்தைகள் அடங்குவர். மேலும் 5 பேர் கத்திவெட்டு காயத்துக்குள்ளாகியுள்ளனர். அதில் 3 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இன்று இடம்பெற்ற இந்த சம்பவத்திற்கு போலீசார் விரைந்து சென்றனர். சம்பவ இடத்துக்கு சில நிமிட இடைவெளியில் வந்து சேர்ந்த காவல்துறையினர் சம்பவ இடத்தை நேரில் பார்த்து அதிர்ச்சியடைந்துள்ளனர். வீடு முழுவதும் இரத்தம் தெரித்திருக்க 5 பேரின் சடலங்களை காவல்துறையினர் கண்டுபிடித்தனர். மேலும் இவர் படுகாயமடைந்திருந்த நிலையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்துள்ளனர். அவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இறந்தவர்களில் சிறுவர்களும் உள்ளனர் என காவல்துறையினர் தெரிவித்தனர். சம்பவ இடம் மிகவும் பயங்கரமாக இருந்தது. எங்களில் பலர் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளனர். கத்தியொன்றும் பெரிய சுத்தியல் ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது என காவல்துறை அதிகாரி ஒருவர் எம்மிடம் தெரிவித்தார். தாக்குதல் நடத்திய நபர் சம்பவ இடத்தில் கோமா நிலையில் இருந்ததாகவும் இவர்கள் அனைவரும் இலங்கையர்கள் எனவும் பிரெஞ்சு காவல்துறையினர் தெரிவித்தனர். இறந்தவர்கள் மற்றும் சந்தேக நபர்கள் அனைவரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. சம்பவ இடத்தில் பலத்த காயம் மற்றும் மயக்க நிலையில் காணப்பட்ட ஒருவர் சந்தேக நபராக சிகிச்சை பெற்று வருகிறார். குற்றஞ்சாட்டப்பட்டவர் சிகிச்சைக்காக கிளிஜியில் உள்ள பியோன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com